அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நெருங்கி வரும் மறுமை என்ற அடிப்படையில் தொடர் பயானாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் முன்னாடி இருந்த என்ன பார்த்தோம்னு சொன்னால், மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள் நம்ம பார்த்தோம். என்னென்ன? ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். இரண்டாவது என்ன? ஆடை குறைவாக இருக்கும், அவனுக்கு செருப்பு கூட போட இருக்காது, ஆனால் அவன் மக்களை ஆட்சி செய்வான். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது என்ன? ஆடு மேய்ப்பவன் மாடி வீடு கட்டுவான் என்று ரசுல்லா இந்த சிறிய அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரான். இந்த நான்காவதாக என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. நபி அவர்கள் ஒரு முறை பயான் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில். அப்போது நபி அவர்களிடத்திலே ஒரு கிராம அரபி வந்து கேட்கிறார், அல்லாஹின் தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலே சொல்லலை. அவர்கள் பாட்டும் பயான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அங்குள்ள சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் கேட்டுட்டு கம்முனே இருக்கிறாங்களே, பதில் சொல்லவே இல்லையே, சைலண்டாகவே இருக்கிறாங்களே என்று சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க. இன்னொரு சிலர் எப்படி சொல்கிறாங்க, இல்லை, அந்த கிராம அரபி கேட்டது ரசூலாவுடைய காதில் விழலை, ரசூலாவுக்கு கேட்கலை, அதனால தான் ரசூலா பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க என்று சொல்லி இரண்டு விதமாக பேசிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்தி முடித்து விட்டு, அந்த பயானை முடித்து விட்டு சொல்கிறாங்க, யார் பண்ணிட்டு கேள்வி கேட்டால், அவங்க எங்கே, என்னிடம் கேள்வி கேட்டவங்க எங்கே என்று கேட்குறாங்க. அதற்கு அந்த சஹாபாக்கள் எல்லாம், இவர் தான் கேள்வி கேட்டார், மறுமை எப்போது வரும் என்று கேட்டார் என்று பதில் சொல்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அமானிதம் பால் அடிக்கும் போது நீ மறுமை நாளை எதிர்ப்பார், அமானிலம் அமானிதம் பால் அடிக்கப்படும் இல்லையா, அமானிதம் பாலாகும் இல்லையா, அப்போது நீ மறுமை நாள் எதிர்ப்பார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு சிறிய அடையாளத்தை சொல்கிறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, அது எவ்வாறு பால்படுத்தப்படும்? திரும்பவும் அவர் கேள்வி கேட்கிறார், அமானிதம் பால்படுத்தப்படும் அப்படின்னா அது எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று கேட்குறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தகுதியற்றவரிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கும் பொழுது அந்த நாளை நீ எதிர்ப்பார் என்று ரசூலா பதில் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு இது கரெக்டாக பொருந்தும். தகுதி இல்லாதவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர்கள் பொதுநலமாக இருக்கிறார்களா, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களா, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அவர்களுடைய சுயநலத்திற்காக, அவர்கள் அவர்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் சரியாக செய்கிறதில்லை. அந்த இடத்திலே அவர்கள் அமானுதத்தை பாலாக்குகிறார்கள். அவர்களுடைய பொறுப்பு என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அந்த விஷயத்தில் அவர்கள் அமானுதத்தை பாலாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்கிறான். இந்த விஷயத்தை நாம் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒருவர் நம்மிடத்திலேயோ அவருடைய பொருளையோ செல்வத்தையோ அல்லது ஏதோ ஒரு ஆடையோ ஏதாவது ஒன்றை நம்ம இடத்திலே கொடுத்து, இதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள், நான் வந்து திரும்ப தரும்போ கேட்கும் பொழுது கொடுங்க என்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை நாம் எப்படி பார்த்துக்கணும்? ஒரு அதுதான் ஒரு அமானிதமாக நாம் பார்த்துக்கணும். நம்முடைய பொருளை நாம் எப்படி பொறுப்பாக பார்த்து கொள்வோமோ அதுபோல பிறருடைய அந்த பொருளையும் நமக்கென்னான் விட்டுடாமல் பொறுப்பாக நாம் பார்த்து கொள்ளணும். அப்படி பார்த்துக்கலன்னு சொன்னால் அந்த இடத்திலே அமானிதம் பால்படுத்தப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அமானிதம் பால்படுத்தப்படுமே, அமானிதம் பால்படுத்தப்படும் பொழுது நீ இந்த மறுமை நாள் எதிர்ப்பார் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த சிறிய அடையாளமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்முடைய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஷால்லா அப்பொழுது தான் எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாலைவனம் சோலைவனமாகும் என்று இந்த சிறிய அடையாளத்தை சொல்கிறாங்க. மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பே இந்த சிறிய அடையாளங்கள் நிகழாமல் அந்த மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பாலைவனம் சோலைவனம் ஆகும் என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது இன்றைய அரபு நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம்
இந்த அளவிற்கு அங்கு செல்வம் பெருகி இல்லை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த பாலைவனமானது அரபு தேசத்தில் அந்த பாலைவனத்தில் செல்வம் பெருகி அதற்கான ஜக்காத்து பொருளை பெறுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னும் ரசூலா சொல்கிறாங்க, அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலை ஏற்படாமல் அந்த மறுமை நாள் ஏற்படாது என்று நபி அவர்கள் சொன்ன இந்த ஒரு முன்னறிவிப்பு. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த சிறிய அடையாளம் நடக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு இன்று நடந்திருக்கா இல்லையா? அந்த அரபு தேசத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் கோடீஸ்வரர்களாக, ஒவ்வொருவரும் லட்சாதிபதிகளாக இருக்கின்ற அந்த காரணத்தினால அவர்கள் அங்கிருந்து யாரும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அவர்களே ஒவ்வொருவரும் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. பிறகு யார் தான் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போவா? பிறகு யார் தன்னுடைய தொழிலை விட்டு பிறகு வேற ஒரு தொழில இடத்துல போய் வேலை செய்வான்? செய்ய மாட்டாங்க. அவர்களிடத்து செல்வம் பெருகி இருக்கு, அதனால தான் அவர்களுடைய உதவிக்காகவாக இருந்தாலும் சரி, அல்லது தோட்டத்தை மேய்ப்பதாக பார்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒட்டகத்தை மேய்ப்பதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னால் நம்ம ஊர்லேயே சொன்னால் கிடைப்பாங்க, வருவாங்க. ஆனால் அன்று அரபு தேசத்தில் அப்படியா? அப்படி கிடையாது. அதனால தான் இங்கே இந்தியாவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, இலங்கையிலிருந்து, இப்படி மலேசியாவிலிருந்து, இப்படி பல நாடுகளிலிருந்து அவர்கள் வேலைக்காக அங்கே அரபு தேசத்திற்கு போகிறாங்க. அவர்களுடைய ஜக்காத்து பொருளை பெறுவதற்கு கூட அங்கத்தில் உள்ள மக்களுக்கு யாரும் ஆள் கிடையாது. அந்த அளவிற்கு அந்த பாலைவனமானது சோலைவனமாக ஆகியிருக்கும். ஜக்காத்து பொருளை பெறுவதற்கு கூட அங்கே ஆள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பாலைவனம் சோலைவனம் ஆகும் வரை இந்த மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்ன அந்த விஷயம். ஏன் சொன்னால், இன்னும் நபி அவர்கள் வாழும் பொழுது அந்த பாலைவனமானது இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. ரொம்பவும் ஏழ்மையில தான் இருந்தாங்க இந்த மக்கள், ரொம்பவும் கடனில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த அரபு தேசம் எப்படி இருக்குது? ரொம்பவும் செல்வத்தில் பெருகிய நிலை. யாருக்கும் அவர்கள் ஜகாத் அங்கு உள்ள நிலைகளுக்கு கொடுக்க முடியாது. அவர்களும் தன்னிறைவாக இருக்கின்ற காரணத்தினால், அவர்களுக்கு அந்த செல்வம் பெருகி இருக்கின்ற காரணத்தினால், அங்கே உள்ள வேலைகளுக்கு ஆள் எடுக்க முடியாமல், அவர்களுடைய செல்வத்தை கொடுக்க முடியாமல், ஜகாத்தை கொடுக்க முடியாமல், இந்த வெளிநாடுகளில் இருந்து எடுக்கக்கூடிய கண்கூடாக இந்த காட்சியை பார்க்கிறோம். நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இன்றைக்கு நடந்து முடிந்து விட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆறாவதாக அந்த சிறிய அடையாளத்தை சொல்லும் பொழுது காலம் சுருங்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலே 2254 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இன்னும் ரசுல்லா காலம் சுருங்கும் மட்டும் சொல்லாமல் அது எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் ஒரு டெஃபினேஷன் சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. அதாவது இன்று ரசுல்லா சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, இன்றைய ஒரு வருடம் அன்றைய ஒரு வாரம் போல் ஆகிவிடும். ரசுல்லா சொல்கிறாங்க, நம்முடைய காலம் எப்படி ஆகிடுமா? ரசுல்லா வாழும் பொழுது இருக்கின்ற அந்த ஒரு வருடமானது பிறகு எப்படி அந்த காலம் சுருங்குமா? ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்றைய ஒரு நாள் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு நாள் அன்றைய ஒரு மணி நேரம் போல் ஆகிவிடும். இன்னும் அந்த இன்றைய ஒரு மணி நேரமானது ஒரு வினாடி போல் ஆகிவிடும். இந்த நாள் ஏற்படாத வரை அந்த மறுமை நாள் ஏற்படாது என்று நபி அவர்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த சிறிய அறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற சொல்கிறாங்களே இந்த விஷயம், இது நடந்திருக்கா இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோம், யாரை பார்த்தாலும் டைம் இல்லை, நேரம் இல்லை. ஆனாலும் கூட எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு எல்லாமே இருக்குது. பைக் இருக்குது, கார் இருக்குது, வீட்டில் சமைக்கிறதுக்கு மிக்சி இருக்குது, இண்டக்ஷன் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது. இப்படி எல்லாமே நமக்கு வசதிகளுக்கு ஏற்ப வேலை சீக்கிரமாக ஆவதற்கு ஏற்ற மாதிரி பொருள்கள் இருந்தும் கூட நமக்கு டைம் பத்துதா? நேரம் சரியாக இருக்குது. கால ஃபஜருக்கு எழுந்தோன்னு சொன்னால் டைம் சரியாக இருக்குது, அதுவே பத்த மாட்டேங்குது. நம்ம சொல்கிறோம் காலம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஆனால் அன்றைய காலத்தில் பாருங்க, அன்றைய காலத்தில் எப்படி இது நடந்துச்சு? அம்மியில் அரைச்சி தான் சமைக்கணும்,
அந்த நெல்லை குத்தி தான் ஊதி தான் அந்த சாப்பாடு செய்வாங்க. இன்னும் ஒரு அதாவது ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் நடந்து தான் போயாகணும். ஒரு மயிர் செய்தி சொன்னாலும் கூட நடந்து தான் போயாகணும். இப்படி எல்லாமே அந்த காலத்தில் பாருங்கள், இந்த வசதிகள்லாம் இல்லை. ஆனாலும் அதே 24 மணி நேரம்தான். இன்றைக்கும் 21 என்பது 24 மணி நேரம்தான். ஆனால் அவர்கள் வாழ்ந்த பொழுதும் 1 நாள் 24 மணி நேரம்தான். ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கி டைம் இருந்துச்சா இல்லையா, எல்லாமே கையில் செஞ்சாங்க. ஒரு க்ளோ அதாவது ஒரு கடைக்கு போகணுன்னாலும் கூட, ஒரு ஊருக்கு போகணுன்னாலும் கூட நடந்தே தான் போகணும். ஆனால் இன்றைக்கி நாம் நடந்து போனால் விடிஞ்சிடும், போய் 2 நாள் ஆனாலும் நம்முடைய காரியம் நடக்காது. அந்த அளவிற்கு காலம் சுருங்கி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள்லாம், சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிரே நடந்து முடிஞ்சிருச்சா இல்லையா, அப்போது இந்த மறுமை நாளை பற்றிய அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.